ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38:20. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி எசேக்கிய ராஜாவினால் சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ராஜா சொல்லி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, எசேக்கிய ராஜாவினுடைய நாட்கள், அதாவது எசேக்கிய ராஜா வந்து மரித்து போக போகிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாக இந்த எசேக்கியாவுக்கு நியூஸ் கிடைச்ச உடனே அந்த சூழ்நிலையில இந்த எசேக்கியா என்ன பண்றான்னா, ஆண்டவரிடத்துல திரும்பி ஆண்டவரிடத்துல மன கசந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தரிடத்துல தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவரிடத்துல அவன் மனம் கசந்து அழறான். பாருங்க, இவன் எப்ப தன்னை அர்ப்பணிச்சு மனம் கசந்து ஆண்டவரிடத்துல அழுதானோ, இமிடியேட்டா ஆண்டவர் ஏசாயா மூலமா சொல்றாரு, நான் எசேக்கியாவுக்கு இன்னும் 15 வருடம் நான் ஆயில கூட்டி கொடுக்கறேன், அவன் மரித்து போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த ஏசாயா மூலமாக சொல்றார். இதை கேள்விப்பட்ட உடனே இந்த மரித்து போக இருந்த இந்த எசேக்கிய ராஜா இம்மிடியேட்டா ஒரு ஆர்டிக்கல் எழுதுறார். கர்த்தர் தன் வாழ்க்கையில செய்த நன்மைகளை குறித்து அவர் எழுதும் பொழுதுதான் அப்பதான் இந்த வசனத்தை சொல்றாரு, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று சொல்லி இந்த வேத பகுதியில ஆண்டவரை மகிமைப்படுத்தி எழுதியிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதே வாக்குத்தத்தை தான் கொடுக்கிறார், இதோ உன் ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி. அப்போ உங்க ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில நிறைவேறணும், உங்களுக்கு விடுதலை வேணும், உங்க ஆயுசு நாட்கள் கூடணும், உங்க வியாதி உங்களிலிருந்து விலக்கப்படணும், நீங்க கர்த்தருடைய சமாதானத்தை பார்க்கணும்னா, நீங்களும் இந்த எசேக்கிய ராஜாவை போல ஆண்டவரிடத்துல திரும்பி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, அவரிடத்துல உங்க இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரிடத்துல திரும்புங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற இதோ ரட்சிப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது, இதோ என் ரட்சிப்பை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். பாருங்க, அந்த குள்ள மனிதன் சகேயு எப்போ ஆண்டவர் பக்கமாக திரும்பினானோ, எப்போ தன்னுடைய வழிகளை எல்லாம் அநியாய வழிகளை விட்டு விலகி ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தானோ, இம்மிடியேட்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, இதோ இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. எனவே உங்க வீட்டுல ரட்சிப்பு வர, உங்க குடும்பத்துல ரட்சிப்பு வர, உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த எசேக்கிய ராஜாவை போல இந்த சகேவியை போல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய அநியாய வழிகளை விட்டு விட்டு ஆண்டவரிடத்துல திரும்புங்க, ஆண்டவருடைய சமூகத்தை இன்னும் அதிகமாக பற்றி கொள்ளுங்க, மனம் கசந்து அழுது உங்கள் வழிகளை ஒப்பு கொடுங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஆயுள் நாளையும் கூட்டி கொடுப்பார், உங்கள் இரட்சகராக வந்து உங்களை விடுவித்து உங்களுடைய தலையை உயர்த்துவார். நீங்கள் இரட்சிக்கப்பட ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள், உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதோ உன் ரட்சிப்பு வந்திருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, ஆண்டவரே ஒரு மீட்புக்காக யாரெல்லாம் தாகத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாய், உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அவர்களை அலங்கரித்து மகிழ்ச்சியால் இடைகட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.